நீங்கள் கேட்ட பாடல் இப்பொழுது நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ரொம்ப ஃபேமஸான இடம். இது வந்து நாயக்கர் மகள் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா பெரிய ஆர்ட்டு கல்ச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு நேயரை நம்ம பார்த்து அவரை பற்றி கேட்போம். வணக்கம் சார், உங்களை நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நாங்கள் சன் டிவிலேருந்து வரோம். நீங்கள் கேட்ட பாடல் அப்படியே. நீங்கள் மதுரைங்களா? ஆமாம், சொந்தூர் மதுரை தான். மதுரையில் எங்கே இருக்கீங்க? மதுரையில் நான் நாராயணபுரத்தில் இருக்கேன். இங்கே என்ன வந்திருக்கீங்க? சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். நாயக்கன் மகள் பற்றி கிஃப்ட் வேறு கூட்டி வந்துருக்கோம். அவர் யார்? அவர் கூட வேலை பார்க்குறாரு. கிஃப்ட் பேருங்க? அவர் வினோத். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அவர் பேர் வெளியே தப்பி. நீங்கள் அவருக்கு ஃப்ரெண்டுங்களா? ஃப்ரெண்டு மாதிரி. நீங்களா பார்க்கிங்களா? இல்லை. சரி, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்? உங்களுக்கு பிடிச்ச பாடல் வேட்டையாடு விளையாடி வந்து கற்க கட்டி கல். ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃப்ரெண்டு வந்து நடிச்சிருக்கிற பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை இல்லை, எனக்கு கமலஹாசன் ஃப்ரெண்டு ஒருத்தர் கமலஹாசன் மூவி இருப்பாரு. அப்படிங்களா? அதனால இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இடம் வந்து மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் அவரோட அரண்மனை இது. அப்படிங்களா? அவர் தான் மீனாட்சி கட்டவர். சரிங்க, ரொம்ப பழமை வாய்ந்த இடம் அது. இல்லை, நீங்கள் மாடர்னாக இருக்கிற ரசிகர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் பாம்பே படம் தான் எடுத்தாங்க. ஆமாம், பாம்பே படத்தில் கண்ணாலனை பாட்டுங்க ஷூட் பண்ணுங்க. அதை தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அரண்சாமி தான் இங்கே தான் வந்துட்டு பாட்டுட்டு இருப்பாரு. மனுஷகர் அங்கே டான்ஸ். உங்களை பார்த்தோன்னா ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. நீங்களும் இவ்வளோ வச்சு கூட ஒரு படம் மணிரத்னத்தை என்ன வரலை. ஹீரோ ஹீரோ பிடிச்ச ஹீரோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ எனக்கு பிடிச்ச ஹீரோ கமல் சார். அப்படிங்களா? ஏன் ரொம்ப பிடிக்கும்? என் ஃப்ரெண்டு வர மாதிரி இருக்காங்க. போதுங்க, இன்ட்ரிவியூ முடிச்சுக்கலாம்.